ஜீவன் உமங் என்பது ஒரு பெங்காலி வார்த்தை. ஜீவன் உமங் என்றால் உயிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு துள்ளலை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பாலிசி உயிருக்கு துள்ளல் தரக்கூடிய பாலிசி ஒவ்வொரு ஆண்டும். துள்ளல் என்பது தூய தமிழ் ஆனந்தம், உயிருக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய பாலிசி. தாம் ஒருவர் உயிரோடு உள்ளவரை ஒவ்வொரு ஆண்டும் வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற வேண்டும் என்பதற்காக இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் பல ஆக்சுவரியர்களால் உருவாக்கிய இந்த திட்டம் மிக அற்புதமான விற்பனையை எட்டியுள்ளது. இதற்கு காரணம், இன்றைய காலகட்டத்தில் வங்கிகளின் வட்டி விகிதங்கள் தொடர்ந்து சரிவு நிலையிலேயே செல்கின்றன. ஆனால் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தங்களுக்கு வழங்கும் பத்திரத்தின் இரண்டாவது பக்கத்திலே 8% வட்டியை வாழ்நாள் முழுவதும் ஆயுட்காலம் முழுவதும் தருகின்றோம் என்ற 8% வட்டி என்பதை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். ஆகவே தாங்கள் ஒரு சராசரியாக 30 வயது என்றால் இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து எந்த வங்கியிலாவது உங்கள் பணத்திற்கு வட்டி கிடைக்குமா என்றால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை. உலகின் பல்வேறுபட்ட நாடுகளில் வைப்பு தொகைக்கே நம்மிடமே இன்று இந்தியாவில் உள்ளதை போல் ஜுவல்லரி பாக்ஸ் வங்கிகளிலே உள்ள பாதுகாப்பு பெட்டகங்களுக்கு நமது நகைகளை பாதுகாக்க ஒவ்வொரு வருடமும் வருடாந்திர கட்டணமாக வாங்குகின்றார்கள் அல்லவா, அதை போல் ஒவ்வொரு வருடமும் நம்மிடம் இந்த வருடாந்திர கட்டணம் நமது வைப்பு தொகைக்கு வாங்கக்கூடிய காலம் மிக தொலைவில் இல்லை. ஆகவே இந்த 8% வட்டியை மிக மிக வாய்ப்பாக, நல்லதொரு வாய்ப்பாக, நல்லதொரு சந்தர்ப்பமாக, உங்கள் குடும்பத்திற்கு நல்லதொரு வரப்பிரசாதமாக இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இதில் உறுதியளிக்கப்பட்ட மூலதனத்திற்கு அரசாங்க பாதுகாப்பு, அடுத்து தாங்கள் செலுத்தும் பிரீமியத்திற்கு வரி சலுகை 80C-இன் படி வரி விலக்கு, தாங்கள் ஒவ்வொரு வருடமும் வாங்கும் முதிர்வு தொகைக்கு 10 Section 10D என்பதன் மூலம் வரி விலக்கு, ஒரு தனி மனிதனின் ஆயுள் காலத்தில் ஆயுள் காலத்திற்கு பிறகு வாங்கும் முதிர்வு தொகை, அது இயற்கையான இறப்புரிமமாக இருக்கலாம் அல்லது விபத்தினால் ஏற்படக்கூடிய இறப்புரிமமாக இருக்கலாம், அதற்கும் செக்ஷன் 10D-இன் வாயிலாக முழு வரிவிலக்கு. நமது முதலிற்கு செக்ஷன் 37 ஆஃப் ஆக்ட் 1956 என்ற அடிப்படையில் நமது அசலுக்கு மத்திய அரசாங்கத்தின் உத்தரவாதம். இரண்டு கலவைகளை உள்ளடக்கிய பாலிசி, என்டோன்மெண்ட் பிளஸ் முழு வாழ்நாள் வாழ்க்கை. இதிலே இணையக்கூடிய நபர்களின் வயது 90 நாள் குழந்தை முதல் 55 வயது வரை சேரலாம். மினிமம் சம் அஷூர்டு காப்புத்தொகை என்பார்களே, அது குறைந்தபட்சம் 2 லட்சம், அதிகபட்சம் எவ்வளவு வேண்டுமானாலும் அவரவர் சக்திக்கேற்ப எடுத்துக்கொள்ளலாம். 4 வகையான காலங்களை கொடுக்கின்றார்கள். செக்ஷன் A ஆப்ஷன் A 15 ஆண்டுகள், ஆப்ஷன் B 20 ஆண்டுகள், ஆப்ஷன் C 25 ஆண்டுகள், ஆப்ஷன் D 30 ஆண்டுகள். உங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு பிரீமியம் செலுத்தும் காலத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை. இந்த பிரீமியம் செலுத்தும் காலம் முடிந்தவுடன் ஒவ்வொரு வருடமும் வாழ்நாள் முழுவதும் வாழ்வுகால பயன் தொகையாக சுமார் 25 லட்சம் என்கின்ற பாலிசி எடுத்தால் அவர்களுக்கு கிடைப்பது ஆண்டிற்கு 2.5 லட்சங்கள். 12.5 லட்சம் பாலிசி எடுத்தால் அவர்கள் வாங்கும் வாழ்வுகால பயன் தொகை 1 லட்சம். வேற என்ன வேண்டும், ஆண்டிற்கு 2 லட்சம், மாதத்திற்கு சுமார் 20,000 ரூபாய். உங்களுடைய வாழ்நாளின் முழுமை காலத்தில் இந்த பணம் உங்கள் கைகளில் வரும்போது அந்த மாதாந்திர செலவிற்கு ஒரு சின்ன உந்துதலாக அமையும். உங்களுடைய
காப்பீட்டு நன்மை என்பது 60 வயதிற்கு மேல் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் எந்த பாலிசிகளும் இன்றைய சூழலில் இல்லை. ஆனால் இதில் நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களுக்கு 70 வயதானாலும் 80 வயதானாலும் 90 வயதானாலும் காப்பீட்டு நன்மை தொடர்ந்து உங்களோடு பயணித்துக் கொண்டே வரும். உங்களுடைய இயற்கையான பிரிவுக்கு பிறகு உங்கள் வாரிசுதாரர்கள் மீண்டும் ஒரு அடிப்படை காப்பு தொகையும் தொடர்ந்து எவ்வளவு நாள் நாம் வாங்கினோமோ அந்த வாழ்வு கால பயன் தொகையை கழிக்காமல் பாலிசி செலுத்தியதற்கான போனஸ் தொகையும் பாலிசி செலுத்திய தொகையிலிருந்து நிறுத்தப்பட்ட காலத்தில் வாழ்வு கால பயன் தொகை வாங்கிய காலத்திற்கும் சேர்த்து இரண்டு வகையான போனஸ்களை நமது பாலிசியின் அடிப்படை காப்பு தொகையிலே இணைத்து சுமார் 25 லட்சம் பாலிசி கோடிக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேல் நமது வாரிசுதாரர்களுக்கு வழங்குகின்றார்கள். இப்பேற்பட்ட அற்புதமான திட்டங்களை விடலாமா? சிந்திப்பீர், செயல்படுவீர். இன்னும் இருப்பது சில நாட்களே. அழைப்பீர் ஆனந்தமாக. அன்புடன் வருவான் உங்கள் வீட்டு பிள்ளை எல்ஐசி கேசவன், கரந்தை, தஞ்சாவூர்.